இன்றைக்கி ஒரு தீபாவளி பலகாரம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கேன். ஆமாம், ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான தட்டமுறுக்கு பொட்டுக்கல்ல போட்டு சூப்பராக தட்டமுறுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். ஹலோ, வெல்கம் பேக் டு நகர் தராச்சிஸ் வேல்டு. இன்றைக்கி தட்டமுறுக்கு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இப்போ தட்டமுறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் கடலை பருப்பை தண்ணியில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு. நம்ம இப்போ 3/4 கப்பு பொட்டுக்களை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதை சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம 3 கப்பு அரிசி மாவு சேர்க்கறனால தான் 3/4 கப்பு பொட்டுக்களை எடுத்திருக்கோம். 10 பூண்டு, 15-20 வரமிளகா, அப்புறம் 2 கொத்து கருவேப்பில, ஒரு 10 மிளகு, அப்புறம் பெருங்காயம் வாசத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு இந்த பொட்டுக்கடலை மாவோட சேர்த்துருவோம். நீங்கள் எந்த கப்புக்கு அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கோங்க. இப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஊற வச்சுருந்தா கடலைப்பருப்பு இருக்குல்ல, அந்த தண்ணியவே நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி எப்போவும் நம்ம மாவெல்லாம் பிசைவோம்ல, அதே மாதிரி சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க, வெண்ணெய் இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆப்ஷனல் தான். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னாக்கா, கொதிக்கிற எண்ணெயை ஒரு 2 கரண்டி இந்த மாவில் ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சிட்டு நீங்கள் தட்டி போட்டிங்க அப்படின்னா இந்த தட்டை முறுக்கு அப்படி பொறு பொறுன்னு சூப்பராக வரும். இந்த கொதிக்கிற எண்ணெயை ஊற்றும் போது கை வச்சு பிணையும் போதும் சரி, நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக பிணையணும் செய்யணும், ஏன்னா பயங்கரமாக சுட்டுடும். இப்போ தட்டை முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. குட்டி குட்டி பால்ஸாக உருட்டியும் வச்சுட்டோம் நம்ம. இனி இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி போட வேண்டியதான். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டூல் தான் சப்பாத்தி ப்ரெஸ்ஸர். அந்த காலத்துலாம் சப்பாத்தி ப்ரெஸ்ஸர் வச்சுருப்போம்ல, அதுதான் இது. ஸோ இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த உருண்டையை எடுத்து நம்ம வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும், நமக்கு சூப்பராக தட்டை வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி பெருசாக வந்துடும். ஸோ லைட் ப்ரெஷர் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ஃபோக் வச்சு அங்கங்கே குத்திட்டிங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது பூரி மாதிரி எலும்பி வராது. இப்போ இது வந்து தட்டைக்கும் வலிக்காமல் பேப்பருக்கும் வலிக்காமல் அலங்காமல் குலுங்காமல் மெதுவாக எடுத்து அதை பேப்பரில் வச்சிடலாம். எதுக்காக நான் பேப்பரில் வைக்கிறேன்னா, அதில் ஏதாவது எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து பேப்பர் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் ஒருவேளை உங்ககிட்ட இந்த நவீன மிஷின் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தரையிலே இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு அதில் எண்ணெயை தடவிட்டு ஒரு டவராவோ டம்ளரையோ வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ரெஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்து இந்த தட்டை முறுக்கு ரெடி பண்ணிடலாம். இதில் மெயின் வந்து அந்த குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு பூரி மாதிரி எலும்பி வராது, இல்லைன்னா ஒரு சில தட்டை பூரி மாதிரி எலும்பி வந்துடும் சூப்பராக. இப்போ ரெடி பண்ண தட்டெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சு அந்த சலசலன்ற சத்தம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இது கொஞ்சம் வேகத்துக்கு லேட்டாகும். ஹையில் இல்லாமல் சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வறுத்தெடுத்தீங்கன்னா தட்டை ரொம்ப சூப்பராக வந்துடும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். தட்டை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் வேகிறதுக்கும் தான் கொஞ்சம் டைம் ஆகும், மற்றபடிக்கு எல்லாமே சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நமக்கு சலசலப்பு அடங்கிருச்சு. இனி நம்ம தட்டையை வந்து எடுத்துடலாம். இப்போ தட்டையை எடுத்துட்டு நம்ம ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம். அப்போ எண்ணெய் இருந்ததுன்னா அந்த எண்ணெய் அப்புறம் தனியாக வடிஞ்சு கீழே வந்துடும். நல்ல சூப்பரான தட்டை முறுக்க நல்லா அருமையாக ரெடியாக இருக்குது. இந்த தீபாவளிக்கு இந்த தட்டை முறுக்கோட நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். It's a blooper. ஆய் இவ்வளோ பெருசு வந்துருச்சுப்பா. ரொம்ப பெருசு அமுக்காது. அப்படியா? நீ ரொம்ப ஒரு அமுக்கு அமுக்குனா போதும். போதுமா? நீ பெருசு ரொம்ப பெருசு அவ்வளோ பெருசாலாம் என்ன விளையாடிக்கிட்டு இருக்க.